சலாம். சரி, சரி. அம்மா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, காது குத்தலாமா கூடாதா, அதை பத்தி ஒரு வாக்குவாதம் வருது. அதுல இல்ல குத்தலாம் என்று சில பேர் சொல்றாங்க. காரணம் வந்து, சஹாபி பெண்மணிகள்லாம் தர்மமாக காதுகள்ல இருந்து உள்ளதை கலட்டி போட்டிருக்கிறாங்க. அப்ப கலட்டி போட்டாங்கன்னா அவங்க குத்திருந்தா தானே கலட்டி போட முடியும், அவங்க அணிஞ்சிருந்தா தானே கலட்டி போட முடியும். அதுல இருந்து நம்ம விளங்க வேண்டியதுதானே, அதுல இருந்து விளங்குறாங்க என்னன்னு. சஹாபி பெண்மணிகளே காது குத்தி இருக்கிறாங்கன்னா நம்மளும் குத்தலாங்கிறாங்க, அப்படிதான் அவங்க கேள்வி. இப்ப நீங்க மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சத்தை சஹாபாக்களினுடைய நடைமுறையிலிருந்து நாம புரிந்து கொள்ள கூடாது. இரண்டாவது, முதலாவது, நம்ம எந்த அம்சம் தொடர்பா மார்க்கத்தின் முடிவை விரும்புகிறோமோ, முடிவை தேடுகிறோமோ, அது குறித்து பொதுப்படையா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொதுப்படையா ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வரணும். மக்கள் நடைமுறை, சஹாபாக்களுடைய நடைமுறையை பார்ப்பது இரண்டாவது. முதலாவது நம்ம எதை பார்க்கணும், பொதுப்படையாக இந்த அம்சம் குறித்து குர்ஆனில் என்ன சொல்லப்படுகிறது, ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது, இதைத்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப காது குத்துறது இந்த அம்சம் தொடர்பா குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கானா, நேரடியா சொல்லப்படல. ஏன்னா நேரடியா சொல்லப்பட்டிருந்தா இந்த பஞ்சாயத்து அது ஒரு சர்ச்சைக்குரிய அம்சமாவே வராது. காது குத்தாதீர்கள் அப்படின்னு நேரடியா சொல்லப்பட்டிருக்கானா, இல்ல. கபருக்கு போறது பத்தி எல்லாம் நேரடியா இருக்குல்ல, நேரடியா சொல்லப்பட்ட ஒண்ணுக்கே மக்கள் தாராளமா போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது வேற அம்சம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கபருக்குலாம் நேரடியா சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வழிபாடு செய்யற இடமா மாத்திட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு அதை வழிபாடு செய்யற இடமா மாத்திட்டாங்க, அதனால யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாகன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் கட்டக்கூட, கபர் கட்டப்படக்கூடாது, கபர் பூசப்படக்கூடாதுன்னு நேரடியா சொல்லியிருக்கிறாங்க. நேரடியா சொன்ன உடனே நம்ம சமூகம் கரெக்டா கடைபிடிக்குதா? மீறி என்ன செய்யறாங்க, கபரு கட்டுறாங்க, கபர் பூசுறாங்க. கேட்டா என்னவா, உள்ளத்தான் கபர் கட்டக்கூடாதுங்களாம். அதுக்கு வியாக்கியானம், கபர் கட்டக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கேன்னு சொன்னா, ஆமா கபர் கட்டக்கூடாதுதான், கபர் பூசக்கூடாதுதான், எங்க கட்டக்கூடாது, உள்ளுக்குள்ள கபர் கட்டக்கூடாது. உள்ளனா எங்க ஆளை வைப்போம்ல, மௌத்தான ஆளை உள்ளுக்குள்ள வைப்போம்லங்க, அது உள்ள கட்டக்கூடாது, உள்ளுக்குள்ள பூசக்கூடாது. அப்ப எங்க செய்யலாம், மேல செஞ்சுக்கலாம், ஆளை வச்சுட்டு மண்ணள்ளி போட்டோம்னா மேல கட்டி கொள்ளலாம், மேல பூசி கொள்ளலாம், இப்படி ஒரு வியாக்கியானம். அப்ப நம்ம கேட்டோம், ஏ கபர் என்ன, கபரை கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்ன உள்ள கட்டக்கூடாதுன்னு வைக்கிறிய, சரி கபரை சந்திங்கள்னு இருக்கு, கபர் சியார்த்து பண்ணுங்கன்னு இருக்குல்ல, இப்ப நான் உள்ள போய் சந்திக்கிறதா, கபரை சந்திங்கள்னா எங்க போய் சந்திப்போம், மேலட்டமா கபரை பாக்குறது தானே, இல்ல கபர் சந்திங்கன்னா உள்ள போய் சந்திக்கணும், தோண்டி போய் உள்ளே போய் சியார்த்து பண்ணுவோம், உள்ள போய் ஆளை போய் பார்ப்போம். அப்ப இது இப்படி தப்பு, நேரடியாக சொல்லப்பட்ட உன்னை கூட மாத்தி மாத்தி செய்யறாங்க. இந்த காது குத்துற விவகாரத்தை பொறுத்தவரை நேரடியாக அந்த வாசகத்தோட காது குத்தாதீங்க அல்லது காது குத்துங்க அப்படி எதுவுமே இல்லை. சரியா? அது குறித்து சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து நம்ம முடிவெடுக்கணும், அதுவும் நேரடியாக சொல்லப்பட்டதுதான், அது நம்ம விளங்குற ஒரு அம்சம். இப்ப உதாரணமா, பீடி குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது, ஒருத்தவங்க பீடி குடிக்கலாமா சிகரெட்டு குடிக்கலாமான்னு கேட்கறாங்க, என்ன சொல்லுவோம், கூடாதுங்க. ஏன் கூடாதுங்கிறோம், நேரடியா இருக்காங்க, ஒருத்தர் கேட்கறாங்க, இல்லை நேரடியா சொல்லுங்க, பீடி குடிக்காதீர்கள் சிகரெட்டு குடிக்காதீர்கள் இப்படி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அப்படி இருக்காது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். குர்ஆன்ல அந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், லா துல்கு பி ஐதீக்கும் இல தகுலு கத்தி, உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள், உலா தக்துலு அன்புசக்கம், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். இந்த ரெண்டு வசனம், இப்ப நீ பீடி குடிக்கிற சிகரெட்டு குடிக்கிறன்னா அது உனக்கு அழிவு தானே, உன் கையை ஏன் நாசத்தின் பால் போடுகிறாய், சிகரெட்டு குடிக்கிறதுனால பீடி குடிக்கிறதுனால உன் உடம்புக்கு தானே கேடு, உன்னை நீயே ஏன் அழித்துக் கொள்கிறாய், அதனால் பீடி குடிக்காத, குர்ஆன் சொல்கிறது தானே சொல்லுவோம். இது மாதிரி தான் காது குத்துற விஷயத்தையும் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். நேரடியா இல்லைன்னு சொல்லியாச்சு, நேரடி வாசகத்தில் இல்லை, ஆனா அதை சுட்டக்கூடிய அதை குறிக்கக்கூடிய விதமா வசனம் இருக்கு. எப்படி இருக்கு, ஷைத்தான் மனிதர்களை எவ்வாறு வழிகெடுப்பான் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுக்கு மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யறான், ஷைத்தான் இந்தந்த ரூட்ல எல்லாம் வருவான், இப்படி எல்லாம் வழிகெடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அதுல ஷைத்தான் வந்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய முறைகள் குறித்து ஒன்று சொல்லும் போது, நான் அவர்களுக்கு இல்ல உசைனன்னு ஷைத்தான் சொல்றானா, நான் மனிதர்களுக்கு தீய விஷயங்களை அலங்கரித்து காட்டுவேன். சரியா? தீய விஷயங்களை அலங்கரித்து காட்டுவேன். அது மட்டுமல்ல, அவங்க உள்ளத்துல பல்வேறு விதமான ஆசை வார்த்தைகளை நான் போடுவேன், வள உமன்னி எண்ணம், பல்வேறு ஆசைகளை நான் தூண்டுவேன், பலையு பத்தி குன்ன ஆதானல் அனு ஆமி,
அவர்கள் கால்நடைகளின் காதுகளை எல்லாம் துண்டிப்பார்கள், அனாவசியமா அந்த வேலையை செய்வாங்க. அது போக ஒரு ஆமுரண்டம், மேலும் நான் அவர்களுக்கு மனிதர்களுக்கு நான் கட்டளை இடுவேன், ஃபலயுகையிருன்ன கல்கல்லாம், நான் அவர்களுக்கு போடுகிற கட்டளையின் விளைவாக அவர்கள் அல்லாஹ்வின் இயற்கை படைப்பில் மாற்றம் செய்வார்கள். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஷைத்தான் சொல்கிறான், ஷைத்தானின் வாக்கு மூலத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். மனிதர்களை நான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பேங்கிறத ஷைத்தான் சொல்லும் போது, மனிதர்களுக்கு நான் ஆசை வார்த்தை கூறுவேன், கெட்ட காரியங்களை எல்லாம் அழகாக நான் காட்டுவேன், அவங்களை உள்ளத்துல இன்னொரு விஷயத்தை நான் போடுவேன், அதை நான் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்களா அந்த மனிதர்கள், ஃபலயு கையிரும்னா ஹல்கல்லாம், அல்லாஹ்வின் படைப்புகளை மாற்றம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த இயற்கை படைப்புல மாற்றம் செய்வார்கள். இது ஷைத்தானின் வேலை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தரும். சரியா? இப்ப இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நீங்க பார்க்கணும். காது குத்துறோம் மூக்க குத்துறோம்னு சொன்னா, காதுல மூக்கல இயல்பாக துளை இல்லை, ஓட்டை இல்லை, இதுதான் அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்பு. இந்த இயற்கை படைப்புல இவங்க என்ன செய்யறாங்கன்னு ஒரு ஓட்டையை போடுறாங்க, ஓட்டையை போட்டு அலங்காரம் பண்ணி அழகா இருக்குங்கிறாங்க. மூக்குல ஒரு ஓட்டையை போட்டு அலங்காரம் பண்ணி அழகா இருக்குங்கிறாங்க. இதைத்தானே ஷைத்தான் ஏவுவதாக அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல எச்சரிக்கை செஞ்சான். அல்லாஹ்வின் இயற்கை படைப்பில் மாற்றம் செய்வது, அந்த தீய செயலை அலங்கரித்து காட்டுவது, அப்படியே பொருந்தி போகுதா இல்லையா? ஓட்டை இல்லாத காதில் ஓட்டையை போடுவது, அதுல அலங்காரத்தை கம ஏதாவது ஒரு நகையை மாட்டிக்கொண்டு நல்லா இருக்குங்கிறது, இதனை இயற்கை அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்புல மாற்றம் செய்வது. அப்ப இறைவனின் இயற்கை படைப்பில் அலங்காரம் என்கிற பெயரில் மாற்றம் செய்வதை ஷைத்தான் தூண்டிதான் மனிதர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமா சொல்லி தந்துட்டான். ரசூலுல்லாஹ் நமக்கு கண்டிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்லயும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, லஅனல்லாஹு அல் முகையிராத்தி கல்கல்லாஹி லில் ஹுஸ்ன், அல்லாஹ் சில பெண்களை சபிப்பானாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹு, அல்லாஹ் சபிப்பானாக, யூதர்களை சபிப்பானாக, கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல அவங்க செய்யற செயல்கள்னால, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் சில பெண்களை சபிப்பானாக. ஏன் அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அழகுக்காக வேண்டி அல்லாஹ்வின் இயற்கை படைப்பில் மாற்றம் செய்தவர்கள். அழகு என்கிற பெயரில் இறைவனின் இயற்கை படைப்பில் மாற்றம் செய்த பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்புல மருத்துவம்ங்கிற பேர்ல நம்ம சிலது செய்வோம், அது மருத்துவம், அது அழகுக்கு செய்யறது அல்ல, அது ஒரு குறைபாடு, அந்த குறைபாட்டை மருத்துவத்தின் பெயரால் சரி செய்யும். இப்போ உதாரணமா ஒருத்தவங்களுக்கு கண்ணு வந்து சரியா இல்லைன்னு வைங்களேன், கண்ணு வந்து ஒரு கோணலாகவோ அல்லது கண் பார்வை கொஞ்சம் குறைபாடு உள்ளதாகவோ இருந்தால், இயற்கையில் ஒரு கண்ணு வந்து வளைவாக இருக்குது, இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறாருனா, இயற்கையாக உள்ள ஒன்றை மாற்றத்தான் செய்கிறாரு, ஆனால் அவர் அழகுக்கு பண்ணலை, அது ஒரு குறைபாடு என்கிற காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார், மருத்துவம் பார்க்குறாரு. மருத்துவத்திற்காக நாம் நம்முடைய உடல்களில் சிலது செய்கிறோம்னா அது தப்பில்லை, விளங்குதான். இப்போ உதாரணமாக உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு உறுப்பு வந்து அவருக்கு பாதிப்பை உண்டாக்குது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த உறுப்பில் உள்ள சில அம்சங்களை வெளியெடுத்து போடுறாங்கன்னா, இதுவும் படைப்பில் மாற்ற, இருக்கிற ஒன்றை எடுத்து வெளியே போட்டாங்கல்ல, இதுவும் ஒன்று தான். ஆனால் இது என்ன, இருக்கிற ஒன்று எடுத்து வெளியே போட்டாங்களே, ஏன் போட்டாங்க, அழகுக்காக வேண்டி எடுத்து போட்டாங்க, அது அது இல்லாமல் இருந்தால் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருப்போம் அதுக்காக எடுத்து போட்டாங்க. மருத்துவம், அது மேலும் மேலும் உடம்புல இருந்தால் உனக்கு பாதிப்பு, உனக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகள் ஏற்படும், ஒரு நோய் அது, அதனால் அதை எடுத்து வெளியே போட்டுருவோம்னு வெளியே எடுத்து போடுறாங்க, விளங்குதான். இது மாதிரி மருத்துவம் என்கிற பேர்ல நிறைய மாற்றங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள், அது ஏற்புடைய ஒண்ணுதான் அது, சரியா? அது வந்து மார்க்கத்துல உள்ளது. ஆனா இந்த காது குத்துறது மூங்கு குத்துறது மருத்துவத்துக்காக செய்யறோம், மருத்துவமா இது, இது அழகு, அழகுக்காக வேண்டி இயற்கை படைப்புல மாத்தம் செய்யறது, இதைத்தானே குர்ஆன் கண்டிக்குது. அழகுக்காக இயற்கை படைப்புல மாத்தம் செஞ்சா அது அது ஷைத்தானுடைய செயல் தான், அது அந்த முடிவுக்கு தான் நம்ம வரணும். ரசூலுல்லா அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் சபிப்பானாகன்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, அப்ப அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது என்பதுதான் அதுல இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான், காது குத்தக்கூடாது, மூக்கு குத்தக்கூடாது, ஏன்னா அது இல்லாத ஒன்றை செஞ்சு அதில் அலங்காரம்ங்கிற பேரில் மாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதை தனங்க செய்தா தூண்டுவதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அதையே நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்படி சொன்னவொன்னதான் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ தான் அங்கே வந்துடுறாங்க, எதுக்கு, சஹாபாக்கள் காதில் உள்ளதையெல்லாம் கழட்டி போட்டாங்க, காதில் உள்ளதையெல்லாம் கழட்டி போட்டாங்கன்னு அவங்க செஞ்சிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. இதை முதலாவது நம்ம எப்படி புரியணும்னா, பொதுவில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நடைமுறை ரெண்டாவது தான், பொதுவில் நமக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, உதாரணத்துக்கு சில சில நபித்துளர்கள் ஒரு வாதத்திற்காக சில நபித்துளர்கள் அதை மீறியே இருந்தாலும் கூட, மீறிய நடைமுறையை நம்ம பார்க்கணுமா, அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணுமா, அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க அதைத்தானே பார்க்கணும், அதை மீறி சிலர் செஞ்சிருப்பாங்க அதையே நம்ம பார்க்கறது, அதை நம்ம பார்க்கக்கூடாது. இது ஒரு அம்சம். கூடுதலாக அதில் நம்ம என்ன பார்வை பார்க்கணும்னா, இப்போ சஹாபாக்கள் கழட்டி போட்டாங்க கழட்டி போட்டாங்கன்னு சொல்லல, கழட்டி போட்டார்கள் என்று ஹதீஸில் வருகிறது, மாற்று கருத்தே இல்லை.
கலட்டி போட்டார்கள் என்று ஹதீஸ்ல வர்றதுனால அவங்க காதுகளில் வந்து துளையிட்டு தான் அந்த ஆபரணங்களை அணிந்தார்கள் என்று நம்ம சொல்ல இயலாது. ஏன் காதில் துளையிடாமலையும் ஆபரணங்கள் அணியல், ஒட்டு கம்மல்ங்கிறாங்கல்ல, ஒட்டு கம்மல்னா என்னது, காதில் ஓட்ட போட்டு கம்மல் போடுறதா, நம்ம இன்னும் அலங்காரமும் பண்ணக்கூடாதுங்கிறோம். அலங்காரம் பண்ணலாம், அது தப்பில்லை, காதுலையும் மூக்குலையும் அலங்காரம் பண்ணலாம், அது தப்பில்லை. அந்த அலங்காரத்தை உரியவர்களிடத்துல வெளிப்படுத்திக் கொள்ளணும், அந்நிய ஆண்கள்ட்ட வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது, அது ரெண்டாவது விஷயம். அலங்காரம் தவறு என்று நம்ம சொல்லல, அந்த அலங்காரம் என்கிற பேர்ல இறைவனின் படைப்புல ஒரு மாற்றம் செய்கிறோம் அல்லவா, அதுதான் தவறு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பல் இருக்குல்ல, அவர் ரசூலுல்லாஹி காலத்துல உள்ள பெண்மணிகள், அரபு பெண்மணிகளே பல்ல அறத்தால தேய்ப்பாங்களாம் பெண்கள், கேட்டா என்னவாங்க, அழகுக்காக செய்யறோம். இது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, இந்த பெண்களே அல்ல ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க, பல்லை அழகுக்காக செதுக்குவது, நல்லா இருக்கிற பல்லு அதை செதுக்கிறது, அதை தேய்க்கிறது, அறத்தால் தேய்ப்பது. ஒரு நல்ல இல்லாத ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது மருத்துவத்தின் பேரில் பல்ல சிகிச்சை பண்ணலாம், அது தப்பு இல்லை. இயல்பாக நன்றாக இருக்கக்கூடிய பற்களை அழகு என்கிற பேரில் அறத்தால் செதுக்குவது, அறத்தால் தேய்ப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்து பெண்மணிகள் என்ன செய்வாங்களா, புருவ முடி இருக்குல்ல அதை அகற்றுவாங்களாம், இருக்கிற புருவ முடியை அகற்றுவது. இது எதன் பேரில் செய்கிறாங்க, அழகுக்காக அகற்றி அப்படி கொஞ்சம் நீளமாக அப்படியே மேலே உயர்த்திடுறது, இதை ரசூலுல்லாஹ் தப்புன்னு சொன்னாங்க. அப்போ இப்படி அழகு என்கிற பேரில் புருவ முடியை அகற்றுவதையே அல்லாஹினுடைய படைப்பில் மாற்றம் செய்வது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பல்லை அறத்தால் தேய்ப்பதை மாற்றம் செய்வது என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கும் போது காது குத்துறதும் மூக்கு குத்துறதும் எந்த வகையில் வரும், இல்லாத ஒன்று செய்கிறது, அதுவும் அதே தானே அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் பண்ணுறது தானே. அப்போ சஹாபாக்கள் காது கழட்டி போட்டாங்கன்னு அதை நம்ம எப்படி விளைவிக்கணும், அவங்க காது குத்தாமல் போட்டிருப்பாங்க, காதில் அலங்காரம் மாட்டியிருப்பாங்க, அலங்காரம் போட்டிருப்பாங்க தான், அலங்காரம் போடுறது தப்பு நம்ம சொல்லலை, அந்த அலங்காரத்தை குத்தாமல் போட்டிருப்பாங்க, காது குத்தாமல் அலங்காரம் மாட்டியிருப்பாங்க, ஒட்டுக்கம்பல் வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். இதை கூட நம்ம சும்மா சொல்லலை, வரலாற்று அடிப்படையில் அதுக்கு ஒரு சான்றும் இருக்குது, வரலாற்று அடிப்படையில். எப்படின்னா இப்னு பத்தூத்தா என்று ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் பேர் இப்னு பத்தூத்தா, அவர் ஒரு அரபிக்கார், அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் அவங்க அந்த ஆய்வாளருடைய வேலை என்னன்னா நாடு முழுக்க பயணிப்பது, நாடு முழுக்க பயணித்து மக்களினுடைய கலாச்சாரம் மக்களின் வாழ்வியல் அதையெல்லாம் சேகரித்து அதை புத்தகங்களில் எழுதுவாங்க, இந்த நாட்டு மக்கள் இப்படி இருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு அதை புத்தகங்களில் எழுதுவாங்க. இப்படி நிறைய பேர் பயணம் செய்து தங்களுடைய பயண குறிப்புகளை வரலாற்று ரீதியாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க, தமிழ்லையும் செஞ்சுருக்கிறாங்க அரபுலையும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அரபுல செஞ்ச ஒரு ஆள் தான் இப்னு பத்தூத்தா, அவர் அரபு நாட்டிலேருந்து இங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியாவில் உள்ள பல விஷயங்களை கவனிக்கும் போது இந்தியாவில் உள்ள பெண்களையும் கவனிக்கிறார். அப்போ பெண்கள் குறித்து அவர் தான் புத்தகத்தில் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு, அவர் ஒரு அரபுக்காரர், அதை நம்ம விளங்கிக்கணும், அப்போ தான் இந்த செய்தி நமக்கு விளங்கும், அவர் ஒரு அரபுக்காரர். இந்திய பெண்களை பார்த்து அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்வியல் அதையெல்லாம் பார்த்து ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு, நான் இந்திய பெண்களிடத்தில் ஆச்சரியமான ஒன்றை கண்டேன், அவர்கள் தங்களுடைய காதுகளில் துளையிட்டு ஆபரணங்களை அணிகிறார்கள் அப்படிங்கிறார். ஒரு அரபு நாட்டுக்காரர் அவர் மக்களுடைய வாழ்வியலை பார்த்து அதில் பெண்கள் குறித்து இந்திய பெண்கள் குறித்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறார், என்ன இந்திய பெண்களிடத்தில் ஆச்சரியமான ஒன்று நான் பார்த்தேன், காதுகளில் துளையிட்டு ஆபரணம் அணிகிறார்கள்ங்கிறாங்க. அப்படின்னா காதுகளில் துளையிட்டு ஆபரணம் அணியக்கூடிய வழக்கத்தை அவர் எங்கு கண்டதில்லை, அரபில் கண்டதில்லைன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே பார்த்தவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, தான் நாட்டில் பார்க்காத ஒன்று புதுசாக பார்த்தாதானுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நம்மளாம் அரபு நாட்டுக்கு போட்டோம்னா எதை பார்ப்போம், எதை ஆச்சரியமாக வைப்போம், ஒட்டகத்தார ஆச்சரியமாக வைப்பேன், ஒட்டகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒட்டகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்குது, அதனை பார்ப்போம், அதைத்தான் ஆச்சரியமா வைப்போம். நம்ம நாட்டில் எதை பார்த்தோமோ அதையும் அங்கே போய் பார்த்து ஆச்சரியம் போவோமா, அரபு நாட்டுக்கு நான் போனேன் வானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லுவோமா, அந்த வானம் தான் இங்கே இருக்குதே, அங்கே பூமி தான் இங்கேயும் பூமி இங்கே இருக்குதே, எதை நம்ம இல்லாத ஒன்றை பார்க்காத ஒன்றை பார்த்தா தான் ஆச்சரியப்படுவோம். அப்போ அவர் பார்த்து ஆச்சரியப்படுற அம்சம் எதுவா, காதுகளில் துளையிட்டு ஆபரணம் அணிகிறார்கள். அப்போ ஓட்டை போட்டு ஆபரணம் அணியக்கூடிய கலாச்சாரத்தை ஒரு அரபு நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருவர் ஆச்சரியமிக்க ஒன்றாக பார்க்கிறார் என்றால் இந்த வழக்கம் அவர் காலம் வரையிலையும் அந்த அரபு நாட்டில் இருந்ததில்லை. அவர் காலத்தில் இல்லைன்னா அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்குமா, இருந்திருக்காது இல்லை. அப்போ ஆபரணம் அணிந்திருப்பார்கள், எப்படி அணிஞ்சிருப்பாங்க, ஓட்ட போடாமல் அணிஞ்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஹதீஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முறை விதம். அதையும் தாண்டி இல்லை சஹாபி பெண்மணிகள் ஓட்ட போட்டு தான் ஆபரணம் அணிஞ்சாங்கன்னு ஒருத்தன் புரிஞ்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதுக்கு சஹாபி பெண்மணிகளை ஏன் பார்க்குறீங்க, நாம யாரை பார்க்கணும், பொதுவான அடிப்படையை தானே பார்க்கணும், அல்லாஹ் தான் நமக்கு பொதுவில் சொல்லிட்டானே, அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் பண்ணாதப்பா, புருவ முடி அகற்றுவது அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் பண்ணுறதுங்கிறாங்க, பல்ல அழகுங்கிற பேரில் அறத்தால் தேய்ப்பதை மாற்றம்ங்கிறாங்க, அப்படி காதலையும் மூக்களையும் அழகுங்கிற பேரில் ஓட்ட போடுறது அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் இல்லையாது, மருத்துவமாக இருந்தால் செய்யும், ஒரு சிகிச்சைக்காக சில காரியங்களை செய்றீங்களா செய்யுங்க, அழகு என்கிற பேரில் செய்கின்ற பொழுது அது நிச்சயம் யாருடைய வேலையாக தான் இருக்கு, ஷைத்தான் தான் இந்த வேலையை செய்யும்படி தூண்டுவான்.
இப்படி நாம புரிந்து கொள்ளணும். காது மூக்கு குத்தக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு.